भयपड़ादे उन्ने मीटकोंडेन उन्ने पेर सोली अलेतेन नी एन्नुडेवन आमीन प्रेमवंतीनी ஆம் பிரியமானவர்களே திவ்யன் வாஸ் அது தாவசிதி அப்பிட் கியான் குமாக்தனா தேவன் இந்த காலை பொழுதில் உங்களுக்கு என்ன சொல்கிறார்னா பயனுவான்ன பயப்படாதே மக்னிசாது மமனும் முதாகாத்திமி நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நும்ப நமக்கியாமங் அண்டகசிமி உன்னுடைய பெயர் சொல்லி அழைத்தேன் நும்ப மாகிய நீ என்னுடையவர் ஒப்பு மாகிய நீ என்னுடையவர் ஒப்பு கோனாம பிரச்சனையாக மத சிட்டின்னட புலுவான் இதனால் லெப்பேர்பட்ட பிரச்சனையில் நீ இருக்கலாம் ஓனாம பொறுபிதி மத சிட்டின்னட புலுவான் போராட்டத்தில் கூட இருக்கலாம் எனமுத் ஒப்பு திவ்யன் வாஸ்கிய நீ தேவனுடையவர் ஒப்பு பாய வேண்டிய அவசியமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே ஒப்பு கலங்க வேண்டிய அவசியமே நீ கலங்க வேண்டிய அவசியமே சாம தினகம சாம நிமித்தம ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் திவ்யன் வாஸ் ஒப்பு சமக சிட ஒப்புமாக பெண்வனவா தேவன் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துகிறார் எமினிசா ஏ யாபா திவ்யன் வாஸ் சிட எனவே அருமையான நல்ல தேவனே கீதகாவா காயனா கரமே ஒரு பாடலை பாடி அபி சுத்தி பிரசங்சாவ புது கரமு அவரை மகிமைப்படுத்துவோம் கிருபையால் நடத்திடுவா ஒவ்வொரு
Ocean.
Shudai,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சுவாமின் வாசகே சுதுவு நாமிட்டு மாய்மே வேவா திவேசு சுவாசகி நாமின் உபசிலு தினாம சுபபதமின் பிலிகான்னிமே. மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளிலே ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதிட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நவத்து வாரியாக சதுர்தாயக தவசிதி ஆன்லைன் ஒசே ஒபு ஹமுவீமிட்டு லபுனாம் அவஸ்தாவட்ட சுவாமின் வாசத்துல மங் பிரீத்தி மாத்துவேன்னிமே. இந்த நாளிலும் தேவன் தாமே வார்த்தையினூடாக பேசி எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது தவசிதி பவா திவ்யன் வாச தமங்கி வாச்சனே ரகின் அப்ப சமக ஆக்கிரமின் அப்பிவ சக்திமாத் கரண்ட பல சம்பன்னவ சிட்டினவா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே உபவாசம் என்றால் என்ன என்ற தலைப்பில் பேச பரிசுத்த ஆவி அனுபவங்கள் நடத்துகிறார். அது தவசிதி ஒப இதரியதி நிராகரவ சிட்டிமை யானு குமாக்தர் யான தேமாவை அடுத்து கதா கரண்ட சுதாத்மின் வாசகி மக பேன்வீம மங்கள பாகின சிட்டினவா. மத்தேயு ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய அப்பியாசங்களை குறித்து இயேசு பேசுகிறார். மத்தேயு ஆயவன பரிச்சிதே பாலமுவேனி வாச்சனே சிட த அடவன வாச்சனே தக்வா ஆத்மிக கிரியாவால் கேன இயேசு ஸ்வாஸ் கதா கர்ணவா. கொடுத்தல் ஒரு ஆவிக்குரிய அப்பியாசம். தீம எக் ஆத்மிக கிரியாவகி. ஜபித்தல் ஒரு ஆவிக்குரிய அப்பியாசம். யாக்னா கிரிம எக் ஆத்மிக கிரியாவகி. அதே மாதிரி உபவாசித்தலும் ஆவிக்குரிய அப்பியாசமாயிருக்கிறது. எவ்வகே மாய் நிராகரவ சிட்டிமாத் எக் ஆத்மிக கிரியாவாக லிசித்தி பெனவா. ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். ஏசு ஸ்வாஸ் தவஸ் அத்தலியாக நிராகரவ சிட்டியா. பழைய ஏற்பாட்டிலே மோசே 40 நாள் இரண்டு தரம் உபவாசித்தார். காரணி கிவசுமானோ பேலுவானாங் மோசஸ் தெசரயாக் தவஸ் அத்தலியாக் ஓ நிராகரவ சிட்டியா. தானியேல் 21 நாள் உபவாசித்தார். தானியேல் தவஸ் 21 நிராகரவ சிட்டியா. அருமையான இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது
அவர்கள் கடவுளண்டை வந்து உபவாசித்தார்கள் இஸ்ரவேல் ஜனதாவ விவிதாத் பிரச்சனவாலட 3 தினமிட ஓண்டவியன் வாசிகி பாமுலட அவித் நிர்ஹாரவ சிட்டியா எஸ்தர் 3 நாள் உபவாசித்தார் எஸ்தர் தவஸ் 3க் நிர்ஹாரவ சிட்டியா அருமையானவர்களே அப்போஸ்தலர்களும் உபவாசித்தார்கள் இவாகே மை பிரேரித்தான் ஓன் நிர்ஹாரவ சிட்டியா எனவே அருமையானவர்களே எமனிசா பிரேமவாந்தினி உபவாசம் என்ற அந்த ஆவிக்குரிய கிரியையை நாங்களும் செய்ய வேண்டியது அவசியம் இந்த நிர்ஹாரவ சிட்டி மக்கியன ஈ ஆத்மிக கிரியாவாத் அபித் கிரான்ட் ஓன வெனவா இன்னும் உபவாசம் என்றால் என்ன என்ற அந்த அர்த்தத்தை நாங்கள் இன்னும் தெளிவாக புரிந்துகொண்டால் இன்னும் நாங்கள் அந்த உபவாச ஜெபத்தை இன்னும் செய்து இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட முடியும். நிராரவ சிட்டின்னு கியானே குமாக்த கேலா அபி பாதிலிப தேரும் அரகன விட்டதி அபி திகட்டமத் வியன் வாசகி பாமுலின் சிட்ட மீ ஆத்மிக கிரியாவ கரண்ட அபிட அக்கியாவக் சிது வெனவா. எனவே உபவாசம் என்றால் என்ன என்பதை பற்றி 5 குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே முன்வைக்க போகிறேன். எமனிசா நிராரவ சிட்டிம யானு குமாக்த கியான தேமாவ யடதே கருணு பாக் ஒப சமக உவமாறு கர கெட்டியே கதா கர முதலாவதாக உபவாசம் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. பாலமகோட்ட நிர்ஹாரவ சிட்டிமே கியானே எக் யடாத் காமே சலகுணாக். யோனா 3 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். யோனா துன்வன பரிச்சதே ஆயவெனி வாசனியட அபி அவங்க காம்தேமு. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஏ ஆராய்ச்சிய நினைவே ரஜு வெத்தட பேமினு விட்டு ஹெத்தேம தமாகி சிங்ஹாசனின் பெஸ தமாகி சலுவ அஹக்க தமா கோனி ரதி பெறவாகன அலுபிட்ட இந்த கத்தைய கடவுள் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் நினிவே என்ற மாநகரத்தை கடவுள் அழித்து விடுவதாக அந்த செய்தியை யோனா மூலமாக தேவன் கொடுக்கிறார் நினிவே நெமதி மகாநகரையை விநாசகரான்ட் எனவா கேன பணிவுடைய யோனா நெமதி அநாகத்து வாக்திரு விசிந்துவியன் வாச இச்சானதாவட்டியா வனவா என்ன 40 நாள்ல நினிவே அழிய போகுது என்ற ஒரு செய்தி வந்தபோது அங்கே ராஜா என்ன செய்கிறார் என்றால் சிங்காசனத்தை விட்டு வந்து ரெட்டு உடுத்தி அதாவது சாதாரண ஒரு கோணி துணியை போற்றுக்கொண்டு அவர் தன்னை தாழ்த்துகிறார் தவா தவஸ் அதலியக்கின் நினிவே மகனவரேட விநாசக் சம்பவென்ட அனவா கேன பணி உடைய பேமினுனு காலி ஏ ராஜதுமா தமாகி சிங்காசனின் பெஸ ஏ கோணி ரத ரந்தகின நிர்ஹாரவ சிட்டினவா ஒரு சாக்கு துணியை போட்டு தன்னை அவர் கடவுளுக்கு முன்னாலே தாழ்த்துகிறார் ஏ கோணி ரதி ரந்தகின ஏ அந்தகின குமாக்த கரானி நாங் திவ்யன் வாசைதிரிதி தமான் வயடாத் கேருவா எனவே உபவாசம் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளமா இருக்கிறது எமனிசா நிராரவ சிட்டிமே கியானே எக் யடாத் கமயே சலகுணாக் மென் திபெனவா எங்கட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாங்க கடவுளுக்கு முன்னால எங்களை தாழ்த்துவதை வெளிப்படுத்துகிற ஒரு செயல்பாடா இருக்கிறது அப்பகி ஜீவிதே பிரச்சன பொறபதியும் பெமினின விட்டதி அப்ப யடாத்வ சிட்டின் எங்கடமாய் நிராரவ சலகுணாக் மென் திபெனவா எங்கட பணம் பொருள் பதவி அந்தஸ்து எங்கட பலன் மனிதருடைய பலத்திலே எதுவுமே தங்கி இல்லை என்று சொல்லி நாங்க எங்கட கௌரவத்தை விட்டு கடவுளுக்கு முன்னால எங்களை தாழ்த்துகிற ஒரு செயல்பாடு அப்பகி முதல் தனிய தனத்துரு அப்பகி தலைந்த அப்பவித்த திபெனதே சீலுதிய மனாக்கியா திவ்யன் வாசிதிரிதி அப்பி யடாத் கரான்னா ஓ கிரியாவாக் மென்மைய திபெனவா கடவுள் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது யாக்கோபோதே அதரவேன பரிச்சேத ஐவனி வச்சனேதி யடாத்துண்ட திவ்யன் வாச கருணாவ லபாதினவாக்கியா ஏ வச்சனியை சந்தான் வத்திபெனவா நாங்கள் உபவாசித்து தேவனுக்கு முன்னால் எங்களை தாழ்த்துகிற போது அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பி அபி யடஹத்வ திவ்யன் வாசை இத்ரியேதி சிட்டின விட்டதி திவ்யன் வாசகி கருணாவ அபகி ஜீவிதேட பமினினவா அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தால் இந்த பிரச்சனையா இருக்கலாம் என்ன போராட்டமா இருக்கலாம் நாங்கள் வெற்றி காண முடியும் திவ்யன் வாசகி கருணாவ அபகி ஜீவிதேட பமினின விட்டதி ஓநாம பிரச்சனாக் வேண்ட புல்வான் பொறுபதிமாக் வேண்ட புல்வான் அபடி ஜாய கானட ஹக்கி வெனவா எனவே உபவாசம் என்பது ஒரு தாழ்மையின் அடையாளம் எமனிசா நிர்ஹாரவ சிட்டின் கியான்னிக எக் யடாத்கும் ஏ சலகுணாக் திபெனவா இரண்டாவதாக உபவாசம் என்பது தேவனை சார்ந்து வாழுதலின் அடையாளம் தேவனுவ நிராரவ சிட்டி மக்கியானி திவ்யன் வாசட ஹேதுவி ஜீவாத் வென்னாவு ஜீவிதேட சலகுணாக் மென் திபெனவா யோனா 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம் யோனா துன்வன பரிச்சிதே அத்வெனி வாச்சனேட அபி அவங்க காம்தேமு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் தாவது
राजू सह ओगे उत्तम अंद आज्ञाव पीठ मनुष्यक्वाद मुरगेक्वाद गवेक्वाद बैटलुवेक्वाद किसीवा रस नोबलात्वा किसी खैमात नोखात्वा नो वतुर नोबोत्वा இந்த இடத்திலே பார்க்கணும் ராஜாவும் மக்களும் சகல மிருக ஜீவன்களும் ஒரு தண்ணியை கூட குடிக்காம எந்த ஒரு ருசியான உணவை கூட சாப்பிடாமல் உபவாசிக்கிறார்கள் மீ ஸ்தானத்தை அப்படி பாலாண்ட புலான் ராஜதுமாய் வாகிம செனங்க ஜனதாவே சிட்டின சீலு காவியான் ரல பேட்டலும் உன் கிசிம கேமா கண்ணதுவ கிசிம வதுராக் போன் நதுவ சிட்டினவா அருமையல்ல உணவா இருக்கலாம் தண்ணீரா இருக்கலாம் அது இல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது கேம வேண்ட புரான் வாதுர வேண்ட புரான் ஏக நேதுவ ஏக மனுஷ்யக்கு ஜீவத் வேண்டட பஹ அதே மாதிரி நாங்களும் இந்த தண்ணி உணவெல்லாவற்றையும் விட்டு தேவனை சார்ந்து வாழுதலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் மீ வகைமாய் அபி மீ கேம வாதுர மீவா ஒக்கம் அத்தர்லா திவ்யன் வாசட்டமாய் அபி ஏது வேளா ரந்தா பவதின்னவா கேனதே அபி எழுதிரவு கரணவா நீரே எங்களுடைய ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் சாப்பிடாமல் நாங்கள் உணவு அருந்தாமல் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் நீரே எங்களுடைய ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் தேவனை சார்ந்து வாழுகிறோம் உபவாசமாய் மகி ஆதாரிய உபவாசமாய் மகி மூலாஸ்ரிகேலா அபி கண்ணத்துவ பொன்னத்துவ திவ்யன் வஹாஸ் பவ துல பவதி சிட்டினவா நாங்கள் தேவனை ஆதாரமாக கொள்ளுகிற போது தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு கிடைக்கும் அபி திவ்யன் வஹாஸ் அபி ஜீவிதி ஆதாரயக் கொடு தபன விடுதி திவ்யன் வஹாஸ் விசின் அபி உபகாரயத உதாவுவது பமினினவா நாங்கள் வேற ஆதாரங்களை நம்பி அதுக்கு பின்னால போகுற போது எங்கட பிரச்சனைகள் தீராது அபி வெனாத் ஆதாரே விஸ்வாஸ் கர்லா ஏவா பஸ் யான விடுதி அபகி பிரச்சன வாழ்ட விசந்துமாக சம்பவேன்னே ஆனா தேவனை நாங்கள் ஆதாரமா கொண்டு நாங்கள் அவரை சார்ந்து கொள்ளுகிற போது நிச்சயம் அவர் எங்களுக்கு உதவி செய்வார் எனமு திவ்யன் வாஸ்வபிக்கு ஆதாரயக் கொட தபா அபி ஏதுவி ஜீவத் வேண விடுதி சபவீன்ம திவ்யன் வாஸ் அபிவ போஷணிய கர ஆசீர்வாத கரணவா பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்க முடியும் விதா பிரச்சன பொறுபதி மத்திய உபசிட்டின்னட புலுவா நீங்கள் உபவாசித்து நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் சொல்லி நீங்க உபவாசித்து ஜெபிக்கிற போது கடவுளுடைய உதவியும் ஒத்தாசையும் உங்களுக்கு கிடைக்கும் மங் நிராரவ சிட்ட திவ்யன் வாஸ்ட மங் ஏதுவி உம் வாஸ்ட பீட வேணவா கிளப கியன விடுதி திவ்யன் வாஸ்கே உபகாரி உதவ ஒப வித பெமினினவா கடவுளுடைய உதவி வந்தால் என்ன சூழ்நிலையும் மாறும் கடவுளால கூடாத காரியம் எதுவும் இல்லை திவ்யன் வாஸ்கே உபகாரி பெமினின விடுதி ஓனாம வார்த்தாவரணக் வினாஸ் வினவா திவ்யன் வாஸ்ட நொஹக்கிதே கிசிவக் நே ஆனா நாங்க எங்கட பலத்த சார்ந்து பணத்தையோ பொருளையோ சார்ந்து மனிதர்களை சார்ந்து நாங்க கடவுளை விட்டு விட்டு போனா இங்க பிரச்சனைகள் அப்படியே இருந்து கொண்டு தான் இருக்கும் எனமுத் அபி அபகி முதல் தபவித திபின படுபாய் அபகி ரக்யாவால் அபகி தலந்தவால் அபி விஸ்வாச கரமின் ஞானவானாங் அபகி பிரச்சன திகட்டம வேடிவி ஞானவாய்வா விசந்தென்னின அவரே தான் எங்கட ரட்சகர் எனவே நாங்க அவரை பிடிச்சு கொள்ளணும் அவரை நாங்க ஆதாரமா கொண்டு அவரை சார்ந்து வாழுகிற போது நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் திவ்யன் வாஸ்மய அபகி கலவும் கரு திவ்யன் வாஸ்மய அபகி ஆதாரிய சபவின்ம திவ்யன் வாஸ்வா அல்லாகின அபி ஜீவத் வேண விடுதி அபகி ஜீவிதி திவ்யன் வாஸ வேணசாக் அதி கரணவா மூன்றாவதாக உபவாசம் என்பது நாங்க சீர் பொருந்ததலுக்கு அடையாளமா இருக்கிறது துன் வேணுவ நிராரவ சிட்டிம கியானே அபி அரிகாசன்னட சலகுணாக் மென்டி பெனவா யோனா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் யோனா துன்வன பரிச்சிதே அடவினி வாச்சனியட அபி அவும் கம் தெமு மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் மனுஷியாத முருகையாத கோணிரதி பெறவாகின திவ்யன் வாசிட்டு பலவாத்லிச முருகசத்வா எஸ்ஏய ஓன் எக்கினிக்கா தம தமாக நபுரு மார்கேந்து தமுங்கி அத்வல பலாத்காரேந்த ஹரேவா உபவாசம் என்பது சீர் பொருந்துதலின் அடையாளமாக இருக்கிறது நிராரவக்கியானே அரகசி மேதி சலகுணாக் லெசத்திபினவா எங்கட பொல்லாத வழிகள் பாவ வழிகளை விட்டு நாங்கள் மீண்டும் கடவுளிடம் வந்து நாங்கள் அந்த உடைந்த உறவை மீண்டும் கட்டி எங்களை சரி செய்கிற ஒரு காரியம் அப்பகி நபுரு மார்கவல் அப்பகி பாபே அத்தரதுவேன் வாசவேதர் பெமின அப்பி பசுதவிலிவி அப்பிவ அரிகசன்னாவு கிரியாவக்கை நாங்கள் நல்லா இருக்கிற போது சில நேரத்தில் நாங்க என்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியாம எங்கட வழிகளை நாங்கள் போகலாம் அபி ஒன்றட ஜீவாத் வேணி விடுதி அபி குமாக்த கிரான் கேல தன்னது அபி அபகின்ம மார்கின் கமான் கிரான்னட் புலுவான் எங்கட வாழ்க்கையில பல தவறுகளை செய்து கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் வாழ்ந்திருக்கலாம் அபகி ஜீவிதே விவிதாத் வேர்தி கர்லா திவ்யன் வாசட கெமதி வெண்ணதி மார்கின் அபி ஜீவாத் வேணட் புலுவான் ஆனா எங்கட வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தான் நாங்க மீண்டும் கடவுள்ட்ட உபவாசித்து வந்து
எங்கட வாழ்க்கையை நாங்க ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டும் எனமுத் அப்பக்கு ஜீவிதியட பிரச்சனையாக சம்பவෙන විදිහ තමයි නැවත වාරයක් දිවෙන් වාසිකේ පාමුලට આવીත් අපගේ ජීවිතය අපි විමසා බලන්න ඕන වෙනවා நாங்க உண்மையா தேவனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமா අපි சபவின் මදිවෙන් මහසව ප්‍රසන්න කරන්නා වූ ජීවිතයක් ගත කෙරුවාද එකට වාල්කේල නඩන්ද தவறுகள் என்ன අපගේ ජීවිතී ඇති වුණා වූ සිදු වුණා වූ වැරදි කුමක්ද நாங்கள் சரி செய்ய வேண்டியவைகள் சீராக்க வேண்டியவைகள் என்ன என்பதை நம் கடவுளுடைய சன்னிதானத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் අපි අරිගස්සන් ටෝනදී අරිගස්සන් ටෝන පැත්ත කුමක්ද කියලා අපි දිව්‍යන් වහන්සේගේ පාමුලට ඇවිත් විමසා බලන්න ඕන වෙනවා නාංගල ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாங்கள் அருமையானவருடைய வேதத்தை தியானிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எங்கட குறை குற்றங்களை எல்லாம் உணர்த்துவார் අපි දිනපතාම යාඥා කළා අපි දිනපතාම විමසා බලන විටදී ආත්මයන් වහන්සේ අපගේ අටුපාඩු සියලු දීම අපිට පෙන්වනවා අප නාංග எங்கட பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்புகிற போது அருமையானவருடைய கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் எவிட අපි අපගේ පාපී පිළියாரගෙන ඒවා ප්‍රකාශ කරලා අත්තරණ විටදී සුදාත්මෙන් වහන්සේ විසින් අපිට කරුණාව අනුකම්පාව அருமையான பிள்ளையே நாங்கள் உபவாசித்து எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் எம்மனிசா பிரேமவான்தினி அபி நிராரவ சிட அபிவ விமசா பல அபிவ அரிகசீம இதாமத் அவசியவதி பெனவா அப்பதான் நாங்க அனலா தேவனுக்காக வாழ முடியும் எவிடதமா கினிமக்மென் அபி திவ்யன் வஹாஸ் வெனுவின் ஜீவாத் வெனட அபிட ஹக்கி வெனவா அருமரோ நாலாமதாக தேவனுடைய வல்லமையில் பலப்படுத்தலாய் இருக்கிறது உபவாசம் என்பது அதரவெனோ நிராரவ சிட மிக்யான திவ்யன் வஹாஸ்கே பலையின் சக்திமாத் வீமாய் அருமையானவர்களே மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம் மத்தேயு அதரவென பரிச்சயதே பாலமுவேனி திவனி வசன வாழ்ட அபி அவங்கம் தேமு அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று எக்கல இயேசுஸ் வாஸ் யக்ஷ்யா விசின் பரிட்சாக்கனு லபன பினிஸ் ஆத்மானன் வாஸ் விசின் வனாந்தரயட பமுனுவன லபுசேக उन वास दवाल सतली सक्त रह सतली सक्त निर्हार व उन पशु उन वास टे बाड़गिनी हुए ऐसे स्वामी तनुड़िये पायरंग पनीये आरंभिक के मुन्बदाग அவர் மனாந்தரத்திலே போய் 40 நாள் உபவாசித்தார். இயேசுஸ் வாஸ் தமான்கே எலிதராவே சேவே பட்டாங்கன்மட்ட பிரதமேன் தவஸ் அதலியாக் வனாந்தரியட கோஸ் நிர்ஹாரவ சிட்டியா. அப்ப 40 நாள் உபவாசித்து தேவ வல்லமையிலே பலப்பட்டார். தவஸ் அதலியாக் நிர்ஹாரவ சிட்ட திவ்யன் வாஸ்கே பாலியின் சக்திமாத்துனா. அந்த அவர் உபவாசித்து ஜெபித்து தேவ வல்லமையிலே பலப்பட்டு சோதனைகளை கடந்து அவர்களை ஜெயங்கொண்டு அவர் வலிமை அடைந்தார். நிராரவசிட திவ்யன் வாஸ்கி பாமுளின் யாக்னா கரலா திவ்யன் வாஸ்கி பலின் சக்தி மாத்வேலா உன் வாஸ்ட பேமினாவு சீலு பரீட்சாவால் உன் வாஸ் பண்ணா தேமுவா அதுக்கு பிறகு தான் அவர் மக்களுக்கு போய் ஊழியம் செய்தார் இன் பஸ்வ தமாய் ஜனதா வெதட கோஸ் உன் வாஸ் சேவே கலே அவருடைய ஊழியத்தில பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு உன் வாஸ்கி சேவி பலவாத்து புதும ஆஸ்காம் கிரியாவால் சிதுனா அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் உபவாசித்து ஜெபித்து நல்லா தேவனுக்குள்ளுக்க பலப்பட்டபடியாதான் மீ சீலுதியட்டம் ஏதுவுகுமாக்தனா உன் வாஸ் ஒன்றடம யாக்னா கரலா திவ்யன் வாஸ்கே பாலின் சக்தி மாத்வ சிட்டி நிசாமாய் நாங்கள் அருமையானவளை உபவாசித்து தேவ வல்லமையிலே பலப்பட வேண்டியது அவசியம் ஆபீத் நிராரவ சிட திவ்யன் வாஸ்கே பாலின் சக்தி மாத்வீம இதாமத் அவசியவதி பெனவா அப்பதான் நாங்க சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இயேசுடைய அன்பை நாங்க வலிமையோடு கொண்டு செல்ல முடியும் எவிடதமாய் அபி சாட்சிமா ஜீவிதியா கத கரண்ட புலவான் திவ்யன் வாஸ்கே பிரேமிதாமத் பலவாத் லெஸ் அபி ரகனே ஆனட புலவான் எங்கட ஊளியமும் வலிமையானதா இருக்கு அபிக்கு சேவியா சக்தி மாத்வே கடவுள் பலத்த காரியங்கள் எங்கட வாழ்க்கையில செய்ய முடியும் திவ்யன் வாஸ் பலவாத் தேவால அபிக்கு ஜீவிதே கரண்ட சலசனவா எப்படி கழுகு வந்து கண்மலையில வந்து காத்திருந்து மீண்டும் புதிய வலிமையை பெறுகிறது போல நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கடவுள் தன்னுடைய புது பலனை எங்களுக்கு கொடுப்பார் கிசேது ராஜாலிய கந்து முதனட கோஸ் இந்த நவ பலயாக் லபா கண்ணா பினிஸ் ரகபலா சிட்டினவாத இவாகேமாய் அபித் நவ பலயாக் லபா கண்ணா பினிஸ் திவ்யன் வாஸ்கே பாமுளி நிர்ஹாரவ ரகபலா சிட்டிமி தாமத் அவசியாய் எனவே கடவுளுடைய புதிய பலனை பெற்றால்தான்
நாங்கள் உண்மையா எல்லா சவால்களையும் எல்லா போராட்டங்களையும் வென்று முன்னோக்கி போக முடியும் දෙවියන් වහන්සේගේ නව බලය අපි ලබා ගන්නා විට තමයි අපිට ඇති වෙන අභියෝගවල් ප්‍රශ්න සීළු තීම ජයකොට ඉදිරියට අපිට ගමන් කරන්නට සිදු වෙනවා එනවේ තන අරමයන්ලේ කඩවුල්ඩියේ වල්ලමයිලේ බලපඩ වෙන්නියது අවශ්‍යම් එමණිසා තමයි ප්‍රේමවන්තනි ස්වාමින් වහන්සේගේ බලයේ ශක්තිමත් වීම ඉතාමත් අවශ්‍ය වෙති වෙනවා இப்படியே பிசியாகி அப்படியே போய் கொண்டிருந்தா அருமையாரோ நாங்க தொடர்ந்து இந்த ஓட்டத்தோட முடியாது மேவாகி அபி காரிய பவுலுவ சிட்டினவா நாங்க திகட்டும் திவ்யன் வாசிகி திவில்ல அபிடு துவான்ட நோஹக்கி வெனவா நாங்க கடவுளட பாதத்தல உபவாசித்தாதா அவருடைய வல்லமை எங்களுக்கு கிடைச்சாதா நாங்க இன்னும் அனலாக ஓட முடியும் அபி திவ்யன் வாசிகி பாமுளே நிர்ஹாரவ சிட்ட திவ்யன் வாசிகி பலே அபவித பமினின விட தமாய் தவமாத் கினிமாத்லெஸ் அபி சேவே கரானட அபிட புலுவான் வென்னே கடைசியாக அருமையானுளே சத்துருக்களின் அரண்களை உடைத்தல் தான் உபவாசம் அவசானின் சதுரான்கே பலகொட்டுவ பின்னதமீம தமாய் நிர்ஹாரவ சிட்டிம கியான்னே மார்க் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம் மார்க் 9வன பரிச்சயதே 29வன வசனியட அபி அவன் கம் தேமு அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் உன்வான் செய்த யாக்னாவின் மிச வென ஆகாரியக்கின் மே ஜாத்திய துருகரான்ட நுப்புலுவனாய் ஓன்றகி சேக இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த ஜாதி பிசாச துரத்தோனும் என்றால் அது ஜெபத்தினால உபவாசத்தினால ஒளிய துரத்த முடியாது. இயேசு ஸ்வாச பவசனவா மீ ஜாதி யாக்ஷியான் வதுருகரானட ஏக ஏகி வென்னே கெசேதனாங் யாக்னாவின் இவாகியம நிராஹரேன் பமனாய். சீசர்கள் வந்து கேக்குறாங்க ஏன் எங்களால இந்த பிசாச துரத்த முடியல. கோலியான் இயேசு ஸ்வாச வெதட ஐவித் அசனவா ஏய் ஆபிட மீ யாக்ஷியான் வதுருகரானட நோஹக்கி வென்னே. انا இயேசு சொல்றாரு இந்த ஜாதி பிசாச துரத்தோனும் என்றால் நாங்க நல்லா உபவாசிக்கணும் ஜெபிக்கணும்ன்றார். ஏதோட இயேசு ஸ்வாச உண்டு கேனவா மீ ஜாதி யாக்ஷியான் வதுருகரான்டோன் நாங்க அப்படி ஒன்றிய யாக்னா கர நிராஹரவ சிட்டின்ன டோனிக்கியா. நாங்க சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்க ஜெபித்து இருக்கோம். அபி சமார பிரச்சனவால் விசந்தான பினிஸ் அபி யாக்னா கேருவா. சில பிரச்சனைகள் நாங்க ஜெபித்து தீர்ந்து இருக்கிறது. சமார பிரச்சனவால் அபி யாக்னா கரலா ஏவா விசந்துனா. ஆனா சில பிரச்சனைகள் எங்களுக்கு தீராம இன்னுமே எங்களுக்கு போராட்டமா இருக்கிறது. இன்னும் சமார பிரச்சனவால் விசந்தன்னதுவ தவதுருடாதே காபிட பொறமதீமாக் லெசிதி பெனவா. அப்ப சில நேரத்துல எங்களுக்கு கேள்வி இருக்கு ஏன் கடவுள் என்னங்களை நிலைத்தரலவே என்ன விட சமார்பிட அபிட பிரச்சனைக்கு ඇති වෙනවා ඇයි දිවෙන් වාස්මේ ප්‍රශ්නවල අපිට තාමත් විසඳුවේ නැහැ කියා අරමයන්ලේ சில சத்துருடைய அரண்கள் உடைந்து நொறுங்க வேண்டுமாயிருந்தால் நாங்கள் உபவாசிக்க வேண்டும் பிரேமவாந்தினி சமார சதுரான்கி யாக்ஷியான்கி බලකොටුව බිඳ වැටෙන්ටෝනි නම් අපි નિરાරව සිට යාඥා කරන්න ඕන වෙනවා கர்த்தரங்களை ආශිර්වදික விரும்புகிறார் ස්වාමින් වහන්ස අපි ආශිර්වාද කරන්නට කැමති වෙනවා ඉංගලිකාග වාසල්ගලේ තරක விரும்புகிறார் අකු වෙනුවෙන් මාර්ගවල් සූදානම් කරන්නටත් කැමති වෙනවා புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆமுதுதே கிராண்டா திவ்யன் வாஸ் කැමති වෙනවා எங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார் அனித் பியவரட அபிவ கெனியானடா திவ்யன் வாஸ் කැමති වෙනවා ஆனா சத்துருடைய தடைகள் உண்டு எனமுத் சதுரான் விசின் අපිට பாதாவால் சம்பவ වෙනවා பல விதங்களிலே தடைகள் இருந்து விவிதாத் ஆகாரின் අපිට பாதாவால் ඇති වෙනවා இந்த தடைகளை நாங்க உடைக்க வேண்டுமாயிருந்தா மீ பாதாவால் சீலுதீம் අපි பண்ணா தமான்டோம் நாங்க உபவாசித்து ஜெபிக்கணும் අපි નિરાරව සිට யாக்னா කරන්නட்டோம் වෙනවා நாங்க உபவாசித்து ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்கு எதிரான சகல ஆயுதங்களும் உடைந்து நொறுங்கும் අපි નિરાරව සිට யாக்னா කරන விடுதி අපිට விருது பெமினன சீலு ஆயுத பிந்த வெட்டனவா கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் இவன் வாஸ் மஹத் மஹத் தேவால் சிது කරනவா எனவே சத்துருடைய அரண்கள் உடைய வேண்டுமாயிருந்தா என்ன சதுரான்கே மீ பலகொட்டுவ பௌர பிந்த வெட்டன்டோனினாம் நாங்க ஜெபிக்கன உபவாசிக்கன අපි யாக்னா කරන්ටோனே எமென்ம අපි નિરાරව සිටින්ටோனே நாங்க சத்துரோட எங்க மாம்சத்தில போராட முடியாது சதுரான் சமக யாக்ஷியன் சமக අපගේ மாங்கிக பொறபதியமாக சிது කරන්නට බෑ நாங்க கத்தி சண்டை புடிச்சி பிரச்சனைகளை வெல்ல முடியாது අපි கேகாலா ரண்டு කරලා අපගේ ප්‍රශ්නවල අපිට විසඳ ගන්නට බෑ நாங்க தேவ சமூகத்துல எங்க முளங்கால்களை முடக்கி உபவாசிக்கும்போது கடவுள் வெளியரங்கமாக எங்களுக்கு பதில் கொடுப்பார் අපි දිවෙන් වාසිකි පාමුල අපිකි දනිස් නැමලා අපි යාඥා කරන විදිහ එලිතරවෙන් වෙනසක් දිවෙන් වාස ඇති කරනවා එනවේ நீங்க உபவாசிக்க உபவாசிக்க உங்களுக்கு எதிரான எல்லாத்தையும் உடைச்சு கர்த்தர் நொறுக்குவார் එමණි සබ නිර්හාරව සිටින විදිහ අපිට විරුද්ධව තිබෙන සීළු දෙම දිවෙන් වාස බිඳ දමනවා එනවේ අරමයානවරුලේ එමණි සප්‍රේමවන්තේනි உபவாசம் என்றால் என்ன என்பதை பற்றி இவ்வளவு நேரம் பேசினே නිර්හාරව සිටීම කියන්නේ කුමක්ද කියලා මෙතෙක් අපි කතා කෙරුවා அது ஒரு ஆவிக்குரிய அபியாசம் ஏ ஆத்மிக கிரியாவாக் அது ஒரு தாழ்மையின் அடையாளம் ஏ யடாத்கமே சலகுணா தேவனை சார்ந்து வாழுகிறதற்கான ஒரு வெளிப்பாடு திவ்யன் வாசிட அபி ஏதுவே ஜீவாத்வேனட அர்த்தயாக் நாங்கள்
சீர் பொருந்துகிற ஒரு காரியம் அபி அரிகாசன்னாவு எக் அபி அரிகாசன்னாவு தேஹ தேவ வல்லமையிலே பலபடுதல் திவ்யன் மகாசகே பாலே அபி சக்தி மாத்வீம சத்துருடைய அரண்களை உடைத்து நொறுக்கிற ஒரு காரியம் சத்துரான்கே பாலகடுவ பவுர சீலு தேவ பினதமன்னாவு கிரியாவாக் எனவே அருமையானவர்களே எம்மனிசா பிரேமவந்தேனி வரகரை 26 ஆம் தேதியிலிருந்து நாங்கள் 40 நாள் உபவாசத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் என்ன 26 வெனிதா சிட அபி நிராரவ சிட்டினட சூதான யுக்தவ சிட்டினவா மன்னிக்கும் 24 ஆம் தேதியிலிருந்து நாங்கள் உபவாசத்தை ஆரம்பிக்கிறோம் 40 நாள் உபவாசம் சமாவென்ன என்ன 24 வெனிதா சிட தவஸ் 40க் நிராரவ சிட்டினட அபி சூதான வீ சிட்டினவா நாங்கள் கடந்த வருஷமும் உபவாசித்தோம் அதுக்கு முதலும் உபவாசித்தோம் எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் 40 நாள் உபவாசிக்க போகிறோம் மீட்ட பிரதம அவுருத் வலின் அபி நிராரவ சிட்டைய மெனி சமே அவுருதத் தவஸ் 40க் அபி நிராரவ சிட்டின்ட சலசமின் சிட்டினவா எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க நேரத்தை காலத்தை ஒதுக்கி உபவாசிக்க ஒப்பு கொடுங்க சீலு தேவ தாருவான் வன ஒப ஒபகி காலை வேளாவாக் ஒப அயன் கரலா நிராரவ சிட்டின்ட ஒப சூதானம் கரவான் தொழிலுக்கு போறவங்க நீங்க எந்த விதத்துல உபவாசிக்கலாம் உங்களோட ஜப நேரங்களை எப்படி ஒதுக்கலாம் இதெல்லாம் நீங்களே ஜபித்து சரியான ஒரு முடிவெடுங்க ரேக்கியாவட யானாய் வேண்ட புலன் ஒப ஒபகி காலை வேளாவ சட்டன அனுவ ஒப கோய் வேளாவடது நிராரவ சிட்டின்ட யான்னே ஒப கோய் வேளாவடது யாக்னா கரான்ட யான்னே கேல ஒப தீர்மையா கரகான் இன்னைக்கு கத்தோலிக்கிறல எடுத்துக்கொண்டா லெந்த் காலங்களே அவர்கள் உபவாசிக்கிறார்கள் கத்தோலிக்காய் கத்தனாங்க லெந்த் காலதி உன் குமாக்த கரானே உன் நிராரவ சிட்டினவா அப்ப நாங்க தேவண்ட பிள்ளைகளா நாங்களும் என்ன செய்யணும் என்றால் இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளணும் இவன் வாசிக்கி தருவான் வன அப்பி மே காலே ஒன்றுட பாவிதா கரான்ட ஓன வேணவா எனவே அருமையானவர்களே எம்மனிசா பிரேம வந்தேனி நாங்க உபவாசித்தா ஒரு பெரிய மாற்றத்தை காணோம் அபி நிராரவ சிட்டின விடுதி மகத்து வெனசாக அபி ஜீவிதி அபி அத்தக்கி நாங்க உபவாசித்தா தேவ கிருபைங்களுக்கு கிடைக்கும் அபி நிராரவ சிட்டின விடுதி வென் வாசிக்கி கருணாவ அபிட வேடி வேணவா தேவண்ட உதவி கிடைக்கும் இவன் வாசிக்கு உபஸ்தானி அபிட லபினவா நாங்க சீர் பொருந்தும் போது அற்புதம் நடக்கும் அபி அரிகாசன விடுதி அபி ஜீவிதி ஆஸ்கமாக் சிது வேணவா தேவ வல்லமைங்க வாழ்க்கையிலே வரும்போது எந்த தடையும் நொறுங்கும் இவன் வாசிக்கு பலய சக்தி அபி ஜீவிதி வேத பெமினின் விடுதி ஓநாம பாதா பாதாவாகுனா தே சீலு தேவ பிந்த வெட்டனவா எல்லா சத்துருடைய அரண்களை உடைஞ்சி நொறுங்கும் சீலு சத்துரான்கே பல கொட்டுவ பவுர பிந்த வெட்டனவா எனவே கவலப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல உட்கார்ந்து நாங்க ஜெபிக்கிறது தான் அவசியம் கனகாடு வீமே கிசிம அர்த்தாயக் நே அபி வாடிவி நிராரவ சிட யாக்னா கரான்ட ஓன வெனவா நீங்க உபவாசித்து ஜெபிங்க அற்புதங்களை காண்பீங்க ஒப நிராரவ சிட யாக்னா கரான்ன ஆஸ்கம் புதுமதி ஒப தக்கிமா எனவே 40 நாள் உபவாசிக்க உங்களுக்கு ஒப்பு கொடுங்க தவஸ் அதலியாக் நிராரவ சிட்ன பினிஸ் ஒபவ ஒப கேப கரான்ன எனவே ஒரு விசை கண்களை மூடி எங்களை ஒப்பு கொடுப்போம் எகமோ தாகபிக அஸ்வசமீன் அபிவ அபி கேப கரமு அருமையானவர்களே பிரேமவந்தேனி நீங்க ஜெபிங்க ஜெயம் வரும் ஒப யாக்னா கரன விடுதோ பிடி ஜாயக்ரானிய பெமின்னவா உபவாசிங்க மாற்றம் வரும் ஒப நிராரவ சிட்டின ஒப்ட வெனசாக் சம்பவேனவா கர்த்தர் நிச்சயம் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவார் சுவாமி வாஸ் சபவின்ம அனித் லெவலுக்கட ஒப கேனியனவா நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் சபவின்ம வெனசாக் சம்பவேனவா கடவுல புடிங்க இவன் மகாஸ்வா அல்லகான கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் சுவாமி வாஸ்ம சதா கால ஆலோக்கியமேன் ஒப சமக சிட்டினவா அவர் நிச்சயம் அதிசயம் பண்ணுவார் வாஸ் சபவின்ம புதுமதியாக் ஒப ஜீவிதி எனவே கடவுல புடிக்க ஒப்பு கொடுங்க இவன் மகாஸ்வா அல்லகான பினிஸ் ஒபவ ஒப கேப கரான நான் ஜெபம் செய்ய போகிறேன் யாக்னா கரான ஜனவா பரிசுத்தமான பிதாவே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினூடாக நீர் எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி சுதுவியா பத்யானி அது தவசே உபகி வாச்சனீராகி நம்ம சமக்கு கதா கரபு தயவுட ஸ்தூதி ஐயா நாங்கள் உபவாசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அபி நிராரவ சிட்டின பினி சாபி கேப கரான்னேமு ஐயா நாங்கள் எங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறோம் அபி அபி யடாத் கரான்டா தபி கேப கரான் உம்மை சார்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உபவாசிட ஏதுவி ஜீவாத் வேனட அபி கேப கரான்னேமு சுவாமினி நாம் உம்மோடு வந்து சீர் பொருந்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அபி உபவாச சமக அரிகாசன பினி சாய அபி கேப கரான்னேமு சுவாமினி உம்முடைய வல்லமையிலே பலப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பகி பாலேன அபி திரிமாத்வி சக்தி மாத்வேனட அபி கேப கரான்னேமு ஐயா சத்துருவின் அரண்களை முறுக்கிற ஐயா யுத்த வீரர்களாய் எங்களை மாற்றுவீராக யாக்ஷியான்கே பாலகொட்டுவ இப்பவுர பிந்ததமன்னாவு அயலெஸ் அபிவ வெனஸ்கரான் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அபிவ அபி கேப்கரான்னேமு ஐயா அந்த 40 நாள் உபவாசத்தை ஆசீர்வதிங்க தவஸ் அதலியக நிரஹார காலிய உபவாச ஆசீர்வாத கரான் எல்லா தேவ பிள்ளைகளும் அர்ப்பணித்து உபவாசித்து உங்களோட முகத்தை பார்க்க உதவி செய்யுங்க சீலு தேவ ஜனதாவ கேப்வீமக் சமக உபவாசிக்கு பாமுளே நிரார்வ சிட்டின்ட அணுகம் பார்க்கரான்
புதிய வாரத்தை ஆசீர்வதிங்கள் மீ அலுத் சாதிய உபவாச ஆசீர்வாத கிரன்ன வீடுகளிலே அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிங்கள் நிவசிதி ரொட்டியது பானியது உபவாச ஆசீர்வாத கிரன்ன போக்கு வரத்துக்களை ஆசீர்வதிங்கள் யாம் ஈமிதிய உபவாச சமுக சிட்டின்ன எல்லா கொள்ளை நோய்க்கு முளக்கி சீலு வசங்கதேன் இவத்வ உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதி ஒபகி ஜனதாவ ஆசீர்வாத கிரன்ன இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே இயேசுஸ் வாசிகி நாமின் பியானனி ஆமென் ஆமென் நாங்கள் முடிவுக்கு வருவோம் அபி அவசானேட பமினிமோ என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே என் முழுலமே அடி பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே அவசிட சகல பகாரங்களையும் மறவாதே ஆமென் மாகே ஆத்மே சுவாமிட பிரசன்சா கரவ மாதுளே திசியால உவாசகி சுதோ நாமிட பிரசன்சா கரவ மாகே ஆத்மே சுவாமிட பிரசன்சா கரவ உன்வாசகி உபகார சியல்ல சிஹினதி நோக்கரவ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்பகி சுவாமி இயேசு சுவாசகி கருணாவா பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பியூதிபென் வாசகி பிரேமையா பரிசுத்த ஆவியானுடைய அன்யுன்யைக்கும் சுதாத்மின் வாசகி எகமுதுகமா இன்னவென்னும் சதா காலம நம்மளுடன் தங்குவதாக அதாத் எதாத் சதா காலிதம் அப்ப சிலுதினா சமக பவதீவா ஆமென் ஆமென்